ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வியூவர்ஸ் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணும்போது ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி எரர் வருது, ஸோ இது எதனால வந்து இந்த மாதிரியான எரர் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டவுட் கேட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் எரர் தான் வந்துகிட்டு இருக்குது. பட் ஒவ்வொருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு மட்டும்தான் இந்த எரர் வந்து வருதோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் கேட்டு மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்தையுமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இதை பற்றின டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எரர் மெசேஜ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒருத்தர் வந்து சென்ட் பண்ணியிருந்தது. ஸோ இதில் வந்து நிறைய பேர் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதோட டீட்டெயில் எல்லாத்தையுமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுற பாருங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இ6 அப்படின்னு வந்திருக்கு. பட் இதை வந்து விட்டுருங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வர ஃபைல் ஃபோல்டர் எக்ஸப்ஷன் ஃபெயில் டு கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ ஃபைல் ஃபோல்டர் வந்து கம்ப்ளீட்டடாக ப்ராசஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த எரர் வந்து வருது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து நமக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டு. ஸோ அடுத்தது வந்து பார்க்கலாம். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுமே அட்வான்ஸ் அமௌண்ட் தான் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளைம் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே எரர் வந்து வந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைல் ஃபோல்டர் எக்ஸப்ஷன் ஃபெயில்டு டூ கம்ப்ளீட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் எரர் வந்து வந்திருக்குது. ஸோ அடுத்தது ஒருத்தர் இதே மாதிரி மெயில் பண்ணியிருந்தாங்க, அவங்களோட பார்த்துடலாம். ஸோ இவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் எரர் தான், ஃபைல் ஃபோல்டர் எக்ஸப்ஷன் ஃபில்டு டூ கம்ப்ளீட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு 5-6 பேர்கிட்ட மெயில் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் நம்பர் 19 வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஃபுல் கிளைமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இவங்களுக்குமே வந்து இந்த எரர் வந்து வரதான் செஞ்சுருக்குது, ஃபைல் ஃபோல்டர் எக்ஸப்ஷன் ஃபில் டு கம்ப்ளீட் ப்ராசஸ். ஸோ இவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே எரர் தான் வந்து வந்திருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நமக்கு மட்டும்தான் இந்த எரர் வந்து வருதோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வந்து திருப்பி திருப்பி மெயில் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இதே எரர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இந்த எரர் வந்து வரதான் செய்யுது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்துட்டு நம்மளோட வெப்சைட்டில் உள்ள சர்வர் இஷ்யூனால தான் இந்த எரர் வந்து வருது. ஸோ இது வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம் தான், உங்களுக்கு மட்டும் வந்து இந்த எரர் வந்து வரல. ஸோ இது வீடியோ மேக் பண்ணுறதுக்கு காரணமே அதான், இது வந்து நமக்கு மட்டும்தான் இந்த எரர் வருதோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் நமக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காங்க. பட் ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேருக்கு மேலே சேம் எரருக்காக மெயில் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா காமனாக தான் வந்திருக்குது, உங்களுக்கு மட்டும் இந்த எரர் வந்து வரல. ஸோ டெக்னிக்கல் இஷ்யூனால இந்த மாதிரி எரர் வந்து அடிக்கடி இப்போ வருது. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணும்போது மட்டும் வந்து இந்த எரர் வந்து இப்போதைக்கு வருது. ஸோ இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும், அதாவது அவங்க சைடில் வந்துட்டு நம்ம பிஎஃப் ஆஃபீஸ் சைடில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா இது 1-2 டேஸில் கண்டிப்பாக சரியாயிரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இப்போதைக்கு கிளைம் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி எரர் வருது. ஸோ நான் வந்து ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு மாதிரி எரர் வருது, அதை உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணுற ப்ராசஸ் வரைக்கும் போயிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த எரர் வருது. நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணி இதே எரர் வருதா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இந்த ஸ்டேஜுக்கே வர மாட்டேங்குது. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் ஆத்தன்டிகேஷன் ஃபெயில்டு, அப்புறம் அந்த வெப்சைட் வந்து இப்போதைக்கு வந்து ப்ராசஸில் இல்லை, ஒர்க்கிங்கில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அதனால் எனக்கு ப்ராசஸே ஆகலை. இந்த மாதிரி எரர்லாம் இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இருக்கு, உங்களுக்கு லைவாக டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இப்போ பிஎஃப் கிளைம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு என்னோட அக்கௌண்ட் நம்பரை வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு எஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு கிளைம் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து எரர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எரர் வைல் ஆதார் ஆத்தன்டிகேஷன் சர்வீஸ் டெம்பரவரி அன்அவைலபிள் அப்படின்னு வருது. அதாவது ஆதார் வெப்சைட் வந்து டெம்பரவரியாக அன்அவைலபிளாக இருக்குது, அதாவது ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது எனக்கு எரர் வந்து வருது. உங்களுக்கு இது மாதிரி எரர் வந்தாலும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் இஷ்யூ தானே தவிர உங்களோட இஷ்யூ எதுவுமே இல்லை, உங்களோட சைடில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எரர் வந்து வருது. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஃபைல் ஃபோல்டர் வந்து கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எரர் வந்துட்டு இருந்தது. நான் வந்து மறுபடியும் எனக்கும் வந்து இந்த எரர் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது எனக்கு ஆதார் ஆத்தன்டிகேஷன் ப்ராப்ளம் வந்து காமிக்குது. பட் என்னோட அக்கௌண்ட்டில் எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக தான் இருக்குது. பட் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எரர் வருது. உங்களுக்கும் இந்த மாதிரி எரர் வந்தாலோ அல்லது வந்துட்டு ஃபைல் ஃபோல்டர் எக்ஸப்ஷன் ஃபெயில் டு கம்ப்ளீட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி எரர் வந்தாலோ ஸோ நீங்கள் வந்து கேர் பண்ணிக்காதீங்க. ஒரு 1-2 டேஸ் வெயிட் பண்ணுங்கள்,
அதுக்கப்புறமா ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த இஷ்யூ வந்து சால்வ் ஆகும். ஸோ இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, ஸோ இது வந்து எல்லாருக்குமே இப்போதைக்கு வந்து வந்துகிட்டு இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.